உங்களுக்கு பிடிச்சது ஒன்று தரட்டுமா? என்ன தர போற? கண்ணை மூடுங்க. கண்ணை தரங்க. என்னப்பா அது இன்ப அதிர்ச்சிலாம் கொடுக்குறேன் நீ? அது ஆனால் அது இப்போ காட்டக்கூடாது, சரசு தூயின பேர் தான் காட்டணும். நான் மறைச்சி வச்சிடுறேங்கண்ணா. நீங்கள் எப்போ வேணா அடிச்சுங்க. ஆனால் சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இனிமேல் கண்ணனும் ருக்மணியும் ஒன்று சேர முடியாது. அதான் தண்ணி வாங்கி கொடுத்துடல, நானும் அதே தான் சொல்லி ஆகணும். இப்போ ஊற்றிட்டேன். ஐயோ சேர்ந்துட்டாங்க போகிறது. வாங்க 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 உள்ள வாங்க. இவர் தான் மிஸ்டர் கண்ணன். ஹலோ சார், எனக்கு இவர் முன்னாடியே தெரியுமே. வாங்க உள்ள வாங்க. அரவிந்த் சார், இவர் வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம், அதான் அப்செட்டில் இருக்காரு. அதனால நோ ப்ராப்ளம், நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் தனியாக பேசணும், அதானே? உள்ள பேசுங்க அண்ணா. இங்க கொஞ்சம் வாங்க. என்னப்பா? ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, நல்ல சாப்பாடா இவங்களுக்கு வாங்கிட்டு வந்துருக்கேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஒன்றும் பேசக்கூடாது, சாப்பிட்டு தான் ஆகணும். நீங்கள் ரெண்டு பேரும் கவலையாக இருக்கீங்க, நல்லா சாப்பிடுங்க, போங்கண்ணே. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல. வாங்க வாங்க. நீங்க எப்பவும் போல ஃப்ரீயா பேசுங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் உங்களுக்கு காவலா வெளியில இருக்கேன், உட்காருங்க. நீங்கள் எதுவுமே பேசாமல் இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நான் தப்பான முடிவு எடுத்துருவேன், நான் பயப்படுறேன். இருக்கும் மாட்டேன். அப்படியே நான் ஏதாவது தெருக்கலை பண்ணிட்டாலும் எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த கெட்ட பேர், அவமானம் எல்லாம் போயிடுமா? ஏன் இப்படி விரக்தியாக பேசுகிறேன்? நீங்கள் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலை. உங்களுக்கு ஏற்பட்ட இந்த அவமானமெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். கூடிய சீக்கிரத்திலேயே உங்கள் நல்ல மனசை எல்லாரும் புரிஞ்சுப்பா. இல்லை இருக்கும், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். ராதிகா கூட பொய்யான நிச்சயதார்த்தம் பண்ணது, ராகவ விஷயத்தில் அம்மா கிட்ட சொல்லாமல் முடிவெடுத்தது, இப்போ ராதிகாக்கும் அமருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது, இப்படி இவ்வளோ தப்பு பண்ணிட்டு இப்போ நான் நல்லவன் எப்படி அவளுக்கு புரிய வைக்கிறது? அது எப்படி உங்கள் தப்பாகும்? நீங்கள் பண்ணதெல்லாம் அவளோட நல்லதுக்கு தானே? நீ என்னதான் சொன்னாலும் அத்தனை பேருக்கு நடுவில் நீ என் பிள்ளையே இல்லை, என் முகத்தில் முழிக்காதன்னு அம்மா சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இனிமேல் எந்த முகத்தை வச்சு நான் அவளை அம்மான்னு கூப்பிடுவேன்? எங்கள் அம்மா என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை, பாசம், அன்பு எல்லாத்தையும் நானே கொண்டுட்டேன். அப்படிலாம் ஒன்றும் நினைக்காதே. உங்கள் அம்மாவுக்கு எப்போவுமே உங்கள் மேலே பாசம் அதிகம், அதனால தான் அப்படி நடந்துட்டுருக்கா. நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதே. இல்லை ருக்கு, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். இனிமேல் இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை. அப்பா அம்மா, தம்பி தங்க, குடும்பம், எதுவுமே இல்லை. அது அனாதையாட்ட இனிமே வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு இருக்கும். என்ன கண்ணன் இது,
சின்ன குழந்தை மாதிரி அழுதுருக்கேன். எங்க பாருங்கோ, என்ன பாருங்கோ, அழாதீங்கோ, எல்லாம் சரியாயிடும். புரியுறதா? அழாதீங்க ப்ளீஸ். உங்களை பிரிஞ்சு உங்க அம்மாவால இருக்கவே முடியாது. கண்டிப்பா உங்க கூட சீக்கிரத்திலே பேசுவா. எல்லாருக்கும் ஆறுதல் சொல்ற, நீங்களே இப்படி அழலாமா? ஐம் சாரி பிரதர், அவங்க அப்பா வர மாதிரி தெரியுது. நீங்க வந்து கிளம்பிடுங்க, ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது, வாங்க. அதுக்கு தான் நான் வாசல்லே இருந்தேன். சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புங்க. என் வீட்டில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சீக்கிரம் சார். என்னது காத்துல டயர்ல பஞ்சர் போல இருக்கு? எல்லாம் என் நேரம் நேரம் எல்லாம் நல்லா தான் சார் இருக்கு. அங்கே ஒரு பஞ்சர் கிடக்கு, தள்ளிட்டு போங்க. வந்துட போறாங்க. காத்து பாவமா இருக்கு. ஒரு தள்ளிட்டு போறது பார்த்தா. நான் கிளம்புறேன் சார். ருக்மணி ஒரு நிமிஷம், நீங்களும் கண்ணனும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. இருந்தாலும் கல்யாணத்து வரைக்கும் நீங்க கொஞ்சம் நெருக்கமா பழகாம இருந்தா நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். சாரி. Welcome back to SSID Agency. Thank you, ma'am. Welcome, Sandhya. மறுபடியும் நம்ம கம்பெனியில் சேர்ந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு வரவேற்பை நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலேயே நான் தான் உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். இல்லை சௌந்தர்யா, இந்த நிமிஷம் வரைக்கும் நீ எங்கே ஜாயின் பண்ண வரமாட்டியோன்னு நான் பயந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ வந்ததில் எங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். அதுக்காக உனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். We are very lucky, Sundariya. இந்த கம்பெனியோட ராசியோ என்னவோ தெரியல, எனக்கு வெளியில எங்கேயும் வேலையே கிடைக்கல. பாவம், எனக்கு வேண்டியவங்க நிறைய பேரு என் வேலைக்காக ட்ரை பண்ணாங்க, ஆனா முடியல. என் அதிர்ஷ்டம் திரும்பவும் இந்த கம்பெனிலேயே எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. பழக்கமான இடம், என் மேல அக்கறையோட இருக்கிறவங்க மத்தியில வேலை பார்க்கறது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நானும் லக்கியாக தான் ஃபீல் பண்றேன். என்னதான் லக்குன்னு ஒன்று இருந்தாலும் வேலைக்கு சேர்றப்ப நல்ல நாள் கிழமன்னு பார்த்து வருது இல்லையா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதுமா ஜாயின் பண்ணிருக்கீங்க, நாளைக்கு வந்திருக்கலாமே. சும்மா இருங்க சதீஷ், கடவுள் படிச்ச எல்லா நாளும் நேரமும் நல்ல நேரம் தான். இதில் போய் கெட்ட நாள் அது இதுன்னு சௌந்தர்யாவை இந்த வேலையில ஜாயின் பண்ணி வைக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? என்ன ராகவன்? ஆ இல்லையா பின்ன, என்னது எல்லாரும் இங்க நின்னு வெட்டியா பேசிக்கிட்டு, போய் எல்லாரும் கேபின்ல போய் வேலைய பாருங்க, போங்க. ஓகே மேடம், அப்ப நானும் போய் வேலைய ஸ்டார்ட் பண்றேன். வேலைக்கு சேர்ந்த நேரம் நல்லா இல்லைன்னு சொன்னவனே ராகவ் முகம் எப்படி வாடி போச்சு பாத்தீங்களா? பார்த்தேன் பார்த்தேன். நாள்ல என்ன இருக்கு? இனிமே தானே உங்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிக்க போகுது. எனிவே ஆல் தி பெஸ்ட் சௌந்தர்யா. எதுக்கு? நான் வேலையில சேர்ந்ததுக்கா இல்ல உங்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொன்னேனே அதுக்காகவா? ரெண்டுத்துக்கும் தான். அப்படியா? சரி, நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். என்னப்பா கொஞ்சம் கீழே இறங்கி வாமா. சொல்லுங்கப்பா. உங்க அத்தையும் பேர் ரங்கநாதன் இப்பதான் போன் பண்ணி விஷயத்த சொன்னார். உங்க ஆத்துல எல்லாருமே கண்ணனை நாட்டாம ரேஞ்சுக்கு பாராட்டி பேசிட்டு இருக்கல, அவன் என்ன காரியம் பண்ணிருக்கான் தெரியுமா? என்னப்பா என்ன பண்ணாரு? கண்ணன் ராதிகாவுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கான். மாப்பிள்ள வெளியூர்கார பையன்,
அப்பா என்ன சொல்றேன்? நடந்ததுதான் சொல்றேன். அபத்தமா பேசாதீங்கப்பா. அடுத்த மாசம் 5ஆம் தேதி கண்ணனுக்கு ராதிகாக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கணும். என்னமா சொல்ற? ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ண கண்ண மறுபடியும் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அப்பா இதெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னது? இப்பதான் ரங்கநாதன் போன் பண்ணி விஷயத்த சொன்னான். தனக்கு நிச்சயம் பண்ண பொண்ண இன்னொருத்தருக்கு தானம் பண்ணி கண்ணன் மிகப்பெரிய புரட்சியை பண்ணிட்டான். இது மாபெரும் புரட்சியோ இல்லையோ? அவர் எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் அவர் சொல்றத போய் கேட்டுட்டு இருக்கீங்களே, அப்படிலாம் எதுவும் நடந்திருக்காதுப்பா. ஏண்டா, ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல பார்த்ததை அவன் போன் பண்ணி சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்ல, உன்னோட மாமனாரும் மாமியாரும் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ் போய் அதை பார்த்துட்டு நொந்து போயிருக்க. இப்ப கூட உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீயே போன் பண்ணி விஷயத்த கேளு. போ. இல்ல வேண்டானா, நாம நேர்லயே போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருமே. அம்மாடி, என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போங்கம்மா. இல்லம்மா, நேக்கு என்னவோ அவர் சொல்றது உண்மையா இருக்குமோன்னு பயமா இருக்கு. நாங்க ஒரு தடவை நேர்ல போய் பாத்துட்டு வந்துடுறோமே. சரி வாங்க, பாத்து போப்பா. ஷியாமுக்கு தான் சளைச்சமில்லன்னு கண்ணா நன்னா நிரூபிச்சிட்டான். ச்சே, சுந்தரத்தோட மானத்தை வாங்கறதுக்குன்னே ஒவ்வொரு புள்ளையும் வந்து வாச்சிருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. கண்ணா எது செஞ்சாலும் அதுல ஒரு நியாயமும் நேர்மையும் இருக்கும். வாய்க்கு வந்தபடி உளறாதீங்க. ஆரம்பிச்சிட்டியா? விளங்கின மாதிரிதான். ஒன்னு பண்ணுங்களேன், எல்லாருமா சேர்ந்து கண்ணனுக்கு ஒரு ரசிகர் மன்றத்தை ஆரம்பிங்களேன். பேஷா இருக்கும். உங்ககிட்ட வந்து பேசுறேன் பாரு. எனவோ இந்த வீட்டுக்கே கண்ணன் தான் ரட்சகன்ற மாதிரி துதி பாடாத குறையா தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்கள. இப்ப என்னாச்சு? சந்தி 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 சிரிக்க வச்சுட்டா. நாளைக்கு ஆபீஸ்க்கு போனா இதே தான் டாக்கா இருக்கும். என்ன மிஸ்டர் ராகவன், கண்ணன் தனக்கு நிச்சயம் பண்ண போன வேற யாரோ ஒருத்தருக்கு தர வாத்து கொடுத்துட்டாரமே அப்படின்னு படு படு கேவலமா கேப்பாங்க. ஏன்னா என்ன பதில் சொல்றது? வெளியே தலை காட்ட முடியாது. ராகவா, இதுல நீ ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இது இந்த குடும்பத்தோட கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம், உன்னுடைய தனிப்பட்ட விஷயம் இல்ல. அதுவும் இல்லாம இந்த குடும்பத்தோட ரெப்ரசன்டேட்டிவ் நீ கிடையாது. பேசாம இந்த அலர்ட் எல்லாம் விட்டுட்டு உள்ள போய் தயிர் சாத்து சாப்பிட்டு நிம்மதியா தூங்கு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த கண்ணனை நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்கல்ல? இதுவும் சொல்வீங்க அந்த கண்ணை செஞ்சதுதான் நியாயம்னு ஒரு வக்கீல வச்சு வாதாடினாலும் வாதாடுவீங்க நீங்க. இதுல வாதாடுறதுக்கு என்னடா இருக்கு? கண்ணன் மேல என்ன தப்பு இருக்குன்னு கேட்க, ராதிகா தன்னோட காதல் விஷயத்துல உறுதியா இருந்தா, அவளோட எண்ணத்துக்கு கண்ணை சப்போர்ட் பண்ணினான், அவ்வளவுதானே. இதுல என்ன தப்பு இருக்கு? லெட் மீ பி வெரி பிளெயின் அபவுட் திஸ். நீங்க யாரும் என்ன தப்பா நினைக்கப்படாது. உன்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி உன் வைஃப் பேரன் ஸ்ரீநிதி, அவ யாரையாவது லவ் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோ, அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருந்தா உன் கல்யாணத்துக்கு நீ சம்மதிப்பியா? என்ன தாத்தா, ஏதாவது அறிவு கட்டத்தனமா பேசாதீங்க, அப்புறம் வாயில ஏதாவது வந்துரு போதும். கேட்கும் போதே உனக்கு இவ்வளவு எரிச்சல் வருதோ இல்லையோ? அப்படித்தானே மத்த வாழ்க்கை இருக்கும். சரி தாத்தா, ராதிகா மேலேயே தப்பு இருக்கட்டும், இருந்தாலும் கண்ணன் ஒரு வார்த்தை இதை பத்தி சொல்லிந்தா நம்ம இவ்வளவு அசிங்கப்பட்டிருக்க வேண்டாமே. கேளுடா, நல்லா கேளு, சொல்லுங்க. கரெக்டரா ஷியா, இத பாரு, நீ வந்து ஆர்த்திய லவ் பண்ணின விஷயத்த முன்னமேயே சொல்லியிருந்தியா? ஆர்த்தியோட அப்பா தற்கொலைக்கு முயற்சி பண்ற அளவுக்கு போயிருக்க மாட்டாரோ இல்லையோ? ஏண்டா பேசாம இருக்கே? ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சிடுத்துன்னு ஆளாளுக்கு கண்ணன் மேல தப்பா பேசுறேளே. டேய், ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்கடா, யானை படுத்தாலும் குதிரை மட்டம். அதை நன்னா புரிஞ்சுக்கோங்க தாத்தா. நீங்க 1000 தான் வக்காலத்து வாங்கினாலும் கண்ணா என்ன பண்ணது தப்புதான். ராதிகா மனசுல அமர்தா இருக்காருன்னு கண்ணா அண்ணன் சொல்லிருந்தா இந்த கல்யாணத்தை நாமளே நடத்தி வச்சிருக்கலாமோனோ. கண்ணா அண்ணனுக்கு தான் ராதிகான்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இப்ப நம்ம இப்படி அசிங்கப்பட்டிருக்க வேண்டாம். நீ சொல்றது எனக்கு நன்னா புரியுது. எதையும் மேலோட்டமா பாக்குறது ரொம்பவும் சுலபம் குழந்தை. இத பாரு, எதையும் பிராக்டிக்கலா நாம செயல்படுத்தும் போதுதான் அதோட கஷ்டம் நமக்கு புரியும். அந்த பொண்ணோட மனசுல என்ன இருக்குன்னு யாருமே சரியா புரிஞ்சுக்காம அவசர அவசரமா ஒரு முடிவுக்கு வந்தமே, அது நம்ம தப்பு இல்லையா? இத யாரும் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறாளே. ஏன்பா கோத, விடு, இவங்க எல்லாம் இப்படிதான். கண்ண சாக்கடைய மூஞ்சில வரி அடிச்சாலும் அத சந்தனோன்னு கொண்டாடி ரசிக்கிற கூட்டம் தான் இதெல்லாம். அந்த அளவுக்கு அவ இவங்க எல்லாரையும் மயக்க வச்சிருக்கான். அவன் ஒண்ணும் மயக்கிறதுக்கு செப்படி வித்த காரணம் இல்ல. அப்படி மயங்கி போறதுக்கு நான் சின்ன குழந்தையும் இல்லை. உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் நிச்சயமா உனக்கா வக்காலத்து வாங்கித்தான் பேசுவேன். ஆனா அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நீ எனக்கு கொடுக்கவே இல்லையே. கொடுத்துட்டாலும் கிழிச்சிருவீங்க.
என்ன மன்னிச்சிருமா? சீ, என்ன தொடாதடா! நீ ஏன் வயித்துல பிறந்தவனாடா? எனக்கு சந்தேகமா இருக்கு. என் பிள்ளையா இருந்திருந்தா இப்படி ஒரு ஈனத்தனமான காரியத்தை செஞ்சிருக்க மாட்டான். வேண்டாம், நீ என்னட பேசாதே, என் முகத்துல முழிக்காத. உன்னை பார்க்கும் போதெல்லாம் நீ எனக்கு பண்ணின துரோகம் தானா ஞாபகத்துக்கு வர்றது? துரோகமா? ஆமா, நம்ப வச்சு கழுத்து அறுத்ததுக்கு பேரு துரோகம் இல்லாம வேற என்னடா? ராதிகாதான் என்னோட மூத்த மாட்டு பொண்ணு, மூத்த மாட்டு பொண்ணுன்னு மூச்சுக்கு மூச்சு சொல்லிட்டு இருந்தேனே, என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டேடா. போடா, போ, உங்க அம்மா செத்துட்டா. போய் தலை முழுகு. கொள்ளி வச்சவன் தலை முழுகாம இருக்க கூடாது. போ. அத்த, அவசரப்படாதீங்க ப்ளீஸ். இல்ல மாப்பிள்ள, இவனை போ சொல்லுங்க. இவன்